போலீஸ் காவலில் இருந்த நிலையில் காணாமல் போயிருந்த இளைஞனை தேடி போலீசார் வலைவிரித்து தேடி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு போலீஸ் தலைமையகத்தில் குறித்த இளைஞன் சரணடைந்துள்ளார் இதனை அடுத்து ஜி ஜி கயஷாம் என்ற குறித்த இளைஞன் இன்று அதிகாலை இரண்டு முப்பது அளவில் ஹம்பாந்தோட்டை நீதவான் மஞ்சுளா கருணாரத்ன முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது குறித்த இளைஞனை எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நெல்லை களவாடிய குற்றச்சாட்டில் ஜிஜி கைஷான் என்ற இளைஞன் கடந்த ஐந்தாம் தேதி ஹம்பாந்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் காணாமல் போனது தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருந்தன போலீஸ் காவலில் இருந்தபோது பலர் போலீசாரால் தாக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகி இருப்பதால் அவ்வாறான ஒரு நிலை இந்த இளைஞனுக்கும் ஏற்பட்டிருக்கலாம் என மனித உரிமை அமைப்புகளும் அச்சம் வெளியிட்டிருந்தன இந்த நிலையில் திக்வல பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் மறைந்திருந்த குறித்த இளைஞன் பொலிஸ் பேச்சாளருடன் தொடர்பு கொண்டு போலீஸ் தலைமையகத்தில் சரணடைந்துள்ளார்